தினகரன் என்பது ஒரு மாயை, காட்டடித்த பலூன் மூலம் தான் ஓட்டுண்ட ஓட்டை விழுந்ததுக்கு அப்புறம் அதோட நிலைமை என்னன்னு தெரியும் நாங்கள் சொன்னோம். அடுத்த கட்சிகளோட உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு பதவி கொடுத்துருக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு திமுக நிலைமை இருக்கிறது. இளைஞர்கள் இல்லாத ஒரு கட்சி திமுக என்பதை ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்படுத்தி தமிழக மக்கள் அனைவரும் எதிர்க்கிற ஒரு விஷயம்னா இன்னைக்கு பிக் பாஸ் நான் நீட்டு கட்டத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தி வரதரே வந்துட்டார் சார், ஒன்றும் ரஜினிகாந்த் வரல. ஸ்டாலின் துண்டுச்சிட்டு இல்லாமல் அவரோட எந்த மேடையிலும் இருக்க முடியாது. ஹாய், ஹலோ, வணக்கம். டாப் தமிழ் நியூஸ் வியூவர்ஸ், அதிர்வுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் அதிமுகவோட ஊடகவியாளர் டாக்டர் அடையார் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம் சார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தும் அதிமுக வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு, இது எப்படி உங்க பார்வையில் இருக்கு? அதிமுக படுதோல்வி நாங்கள் சொல்லவே முடியாது சார். எங்களை பொறுத்த அதிமுக இதில் வெற்றி தான். எதை வச்சு நாங்கள் வெற்றி தான் என்பது, சில நாட்களாக இருந்த ஒரு சின்ன குழப்பங்கள், கட்சி தலைமை யாரு, கட்சி இரண்டாகப்படுது, இதற்கப்புறம் அதிமுக வருமா, யார் தலைமை ஏற்பார்கள், இந்த குழப்பத்திற்கான விடைகள் வந்து இந்த தேர்தலில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அதிமுகவின் தலைமை இந்த இரட்டை சகோதரர்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னைக்கு யார் தான் அடுத்த தலைமைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் என்ன, அவரோட செல்வாக்கு என்னன்றது இன்னைக்கு உஸ்பானமானது. திரு தினகரன் அவர்கள் அந்த கட்சி இன்னைக்கு கூடாரங்கள் அனைத்தும் காலியாகிட்டு இன்னைக்கு அதிமுக இணைய ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு ஒருதலை அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இன்னைக்கு வளம் வந்திருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை கட்சியை காப்பாற்றக்கூடிய வெற்றியாக தான் இந்த தேர்தல் நாங்கள் பாருங்க. அப்ப திமுக வலிமையடைஞ்சிருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்க? திமுக வலிமையடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க டெபாசிட் கூட ஆர்கே நகரில் வாங்கலை. இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜீரோ வாங்கினாங்க. அதெல்லாம் பல மத்திய அமைச்சர்கள் வச்சிருந்தாங்க, அவர்களே வந்து ஜீரோ வாங்கியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை அவர்கள் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதே பண்ணாலும் ஒரு காலத்தில் நாங்கள் வெற்றி அடைப்போம். வெற்றின்றது மாறி மாறி தான் வரும் கண்டிப்பாக. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு. நீட் தேர்வு வந்து கண்டிப்பாக பாஜக எந்த ஒரு இடத்துலையுமே வாக்குறுதி கொடுக்கவே இல்லை, இன்றைக்கி நான் நீட்டை நாங்கள் வந்து விளக்குவோம் அப்படின்ட்டு இல்லையா. பட் இங்கேருந்து உங்கள் தலைமையில் சொல்லும்போது, இங்கே வாக்குறுதி அளிக்கும் போதே கண்டிப்பாக நாங்கள் நீட்டு நீக்குவதற்கான அழுத்தம் கொடுப்போம் மத்தியத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது எப்படி, இந்த இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லை, நீட்டில் ஒன்றும் ஒதுக்குற மாதிரி இல்லை கண்டிப்பாக. இது 2010 அன்றைய மன்மோகன் சிங் அரசால் தமிழகத்தின் அன்றைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது நீட். சரி, அதுக்கப்புறம் அதற்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் விதமாக திரு மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். ஆனால் இதுக்கு முன்னாடி நீட் மசோதாவை காங்கிரஸ் கொண்டு வரும்போது அன்று ஆதரித்து வாக்களித்தவர்கள் திமுக. இன்று அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க, இன்று வந்து நீட்டை வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் அன்றும் நீட்டை எதிர்த்த ஒரு நிலைப்பாடு அதிமுகவில் இருந்தது, இன்றும் நீட்டை எதிர்த்த நிலைப்பாடு அதிமுக இருந்துச்சு. நீட்டு பொறுத்தவரை உங்களுக்கு மத்திய அரசு திரு மோடி கவர்மெண்ட் கொண்டு வரும்போது ஆதரித்த பல மாநிலங்களில், ஆனால் அன்று முதல் இன்று வரை எதிர்த்த ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் உச்ச நீதிமன்றம் வரையும் சென்றோம். வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தின் கட்டாயத்தினால் நீங்கள் நீட் வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எங்கள் வாக்குறுதியில் நீட்டை வந்து நீக்கும் சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்தோம் தேர்தல் வாக்குறுதியில். அதே நிலைப்பாடு தான் இன்னுக்கும் இன்றையும் இருக்கும். நாங்கள் நீட்டுக்கான போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது. விரைவில் அதுக்கான நல்ல முடிவு வந்து ஏற்படும். இப்போ நீட்டுக்காக புதுசு புதுசாக அந்த சினிமா நடிகர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா குரல் கொடுத்துருக்காரு, மற்றவர்களும் இந்த மாதிரி குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு கை கோர்க்க பார்க்குறாரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, புதிய கல்விக் கொள்கைன்றது வந்து சூர்யா பேசியிருக்காரு, பேசின விதங்கள் வந்து ஒரு விதத்துக்கு வந்து நியாயமாக எடுத்தாலும் கண்டிப்பாக. ஆனால் அதில் என்ன விஷயம், அவர் அந்த மாணவர்கள் முன்னாடி பேசிய விதம் தான் தவறானது. சில அசிங்கமான வார்த்தைகள் அனாகரிகமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ கூட அந்த புதிய கல்வியை உடனடியாக அமலுக்கு வரலை, இப்போதான் டிஸ்கஷனில் தான் இருக்குது. பல பேராசிரியர்கள், பல முன்னணி தலைவர்கள் முன்னாடி டிஸ்கஷனில் இருக்குது, இன்னும் அதுக்கான முழுமை அடையலை. அந்த முழுமை அடைந்த பிறகு அவர் வேணால் கன்ஃபார்மாக அது வரும் என்ற பட்சத்தில் அவர் பேசினா கரெக்டு. டிஸ்கஷனில் இருக்கிற விஷயம் அது முழுமை பெறவே இல்லை, வருமா வராதுன்றது கூட இல்லை, வருமா இல்லை அதை அதிமுக அரசு ஏற்குமான்ற நிலைப்பாடு கூட அவருக்கு தெரியாது. அதற்குள்ளே ஒரு அரசை விமர்சிப்பதுன்றது அநாகரிகமான செயல், அதை தான் நாங்கள் கண்டிச்சோம். இல்லை, இது எல்லாருமே கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் அது ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா போராடி வராது. அதாவது மாணவர் நலன்றது உங்களுக்கு மட்டும்னு எங்களுக்கு மட்டும், நாங்களும் அதிமுக சேர்ந்தவர்கள் எங்கள் அதிமுக நிர்வாகிகளுக்கும் குழந்தைகள்லாம் இருக்கு, அவர்களோட எதிர்காலத்தை நினைச்சு அவங்களும் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால எது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கணும். அதில் தவறான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அதிமுக எதிர்க்கும். அந்த வேலையை வந்து இபிஎஸ் அவரும் ஓபிஎஸ் அவரும் செய்வார். ஓகே, மற்ற கட்சிகளோட நிலைமை உங்கள் பார்வைக்கு எப்படிங்கிறத சின்னதாக பார்க்கலாமா? அதான், மற்ற கட்சிகளோட நிலைமை இப்போ திமுக எடுத்துங்க, திமுக தன்னோட சொந்த உறுப்பினர்களை யாரும் இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு அடுத்த உறுப்பினர்கள் அடுத்த கட்சிகளோட உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு பதவி கொடுத்துருக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு திமுகவோட நிலைமை இருக்கிறது. அது வந்து திமுகவோட நிலைமை. அதிமுக பொறுத்தவரை எங்களை பொறுத்த பலம் அடைஞ்சிட்டாங்க. எதை வச்சு நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி யார் தலைமைன்றதுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சதுனால இன்று அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக செயல்பாட்டில் வந்துருச்சு. மற்றபடி கட்சிகளில் கமலஹாசன் யாருன்றது ஒரு பெரிய பிம்பமாக நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கமலஹாசன் யாருன்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டார், அதனால் இன்னோட அவர் அரசியலுக்கு வாய்ப்புகள் இல்லை. திரு சீமானோட நிலைமை என்னன்றது இன்னைக்கு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிச்சதில் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்று பிறகு அன்று முதல் இன்று வரை முதன்மை கட்சியாக அதிமுக தொடர்கிறது.
இருந்தாலும் சீமான் கமலஹாசன் போட்ட கட்சிங்களும் பெரிய விழுக்காடு, அதாவது ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்கியிருந்தாலும் அவங்களுக்கு பெரிய விழுக்காடு வந்து விழுந்த மாதிரியே இருக்குல்ல இந்த இடத்துல. அப்படி கிடையாது சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் வந்து சிதறிருக்குது. அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக இரண்டாக ஒரு பிளவப்பட்ட ஒரு மாயை தோற்றம் வந்து வெளியில் இருந்ததுனால இன்னும் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி சிறந்த ஓட்டுகள் தான் அது. புதிய இளைஞர்கள் வந்து சில ஓட்டுகள் அங்கே போயிருக்குது, வரும் காலங்களில் அதுக்கான விடைகளை தெரிஞ்சிடும். வரும் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வேலூர் தொகுதி இருக்குது, அது நம்பிக்கை இரண்டு இடைத்தேர்தல் இருக்குது, அதில் அதில் என்ன செல்வாக்குன்றது அவருக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்தபடியாக அந்த திமுகலேயே இந்த கட்சியை ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு இளம் தலைமுறையாக வந்து உதயநிதி உள்ளே வந்திருக்கார். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுகன்றது தேந்தி முடிந்த கதைன்றது காரணம் தான் திமுக. அவங்களது இளைஞர்களே இல்லை, அவர்களுடைய உள்ள ஒரே இளைஞர் 41 வயது இது உள்ள உதயநிதி தான் என்றது இன்றைக்கி அவங்க தெரிஞ்சு போச்சு. அதனால் இளைஞர்கள் இல்லாத ஒரு கட்சி திமுக என்பதை ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்படுத்திவிட்டார். ஸோ இன்றைக்கு அமமுகவோட நிலைமை எப்படி இருக்குது, வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? இல்லை நீங்கள் கேட்கும் போது என்ன சொன்னீங்கன்னா தமிழக கட்சிகளோட நிலைமை இல்லைங்க, ஆனால் இன்ன வரையும் அமமுகன்றது கட்சியே இல்லைன்றது தேர்தலில் அப்போதான் அவங்க அப்ளிகேஷனே கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது கட்சியாக எடுத்துக்கணும், ஒரு இயக்கமாக எடுத்துக்கலாம். அப்படி அந்த இயக்கம் கூட ஒரு காலத்தில் நாங்கள் தான் ஒரு காலத்தில் ஆட்சி அமைப்போம், என்னோட தலைமை தான், நான் தான் முதல்வன் சொன்னார். அவர் முதன்மை நான் தான் தலை அடுத்த தலைமுறைக்கான தலைவன் கூட சொன்னார். அவர் தலையெழுத்து என்னன்றது மக்களுக்கு காமிச்சிட்டாங்க. அதனால் அவரோட நிலைப்பாடுன்றது நம்ம சொல்ல வேணாம், அவரே சொல்லியிருக்காரு. எங்களோட பூத் ஏஜெண்டாக போய் பூத்தில் உட்காந்தவங்க ஓட்டு கூட எங்களுக்கு விழலை. ஒரு சில தொகுதியில் வந்து ஒரு சில வாக்காளர் இடத்துல வந்து 0 ஓட்டு தான் எங்களுக்கு விழுந்திருக்கிறார். அதனால் அவர் நிலைமை என்னது அவர் தொண்டர்களே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்று அவர்கள் எல்லாமே வந்து தாய் கழகத்தை வந்து இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்புறீங்களா சார், கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? உண்மை தானே சார், நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் தான், தினகரன் என்பது ஒரு மாயை, அது ஒரு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டடித்த வளர்ந்து மூலம் தான். ஓட்டுன்ற ஓட்டை விழுந்ததுக்கப்புறம் அதோட நிலைமை என்னன்னு தெரியும் நாங்கள் சொன்னோம். அதே தான் நடந்திருக்கு. தினகரன் என்பது பார்த்தீங்கன்னா இரண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகருக்கு முன், ஆர்கே நகருக்கு பின்னு. எல்லாரும் சொன்னாங்க தினகரன் கிட்ட ஒரு நல்ல கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைதான், கூட்டம் சேர்ந்தாலும் ஓட்டாகாதுன்றது எல்லாம் இதற்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் என்னென்னா ஆர்கே நகருக்கு முன்னு வரையே அவர் நிர்வாகிகளோட நேரடி தொடர்புல இருந்தார். மூத்த நிர்வாகிகளும் சரி புதிய தொண்டர்கள் கிட்ட நேரடி தொடர்பு இருந்ததுனால சிலரால் ஈர்க்கப்பட்டு பல தொண்டர்கள் அதில் போனது என்பது உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆர்கே நகருக்கு பின்ன்ற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு தலைகணம் வர ஆரம்பிச்சது. அடுத்த தலைமை நான் தான் சொல்ல ஆரம்பித்த பிறகு அவர் சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி கூட சில அந்த ஆர்கே நகர் முன் பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்ட காலத்தில் கூட அன்றைக்கி நாஞ்சல் சம்பத், தங்கத்தமிழ் செல்வன் போன்றவர்கள்லாம் வந்து கூட இருந்தாங்க. செந்தில் பாலாஜி கூட இருந்து இவர் சிறையில் இருந்தால் கூட அந்த இயக்கத்தை வந்து வளர்க்கறதுக்கான பணிகளில் வந்து திரு நாஞ்சல் சம்பத், தங்கத்தமிழ் செல்வன் ஈடுபட்டாங்க. ஆனால் இவர் ஆர்கே நகருக்கு பின் பார்த்தீங்கன்னா அவர்களும் ஓரம் கட்ட ஆரம்பித்தார். யார் இவர்களுக்கு வந்து மிகவும் விசுவாசமாக இருந்த நாஞ்சல் சம்பத்தையே தன்னோட கார் பார்க்கிங்கில் 3 மணி நேரம் காத்திருக்க வைத்தார்னு சொல்லி நாஞ்சல் சம்பத்தில் திமுக பயணித்தார். அதே போல் தான் இன்னைக்கு எல்லா தொண்டர்களும் ஆர்கே நகருக்கு பின் தினகரன் அவர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். இன்று அதனால் தாயக்கழகத்தில் வந்திருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கணுன்னா, ரொம்ப நாளாகவே இது வருஷ கணக்குகள் ஆனாலும் ரொம்ப நாளாக நீங்காவது ஒரு மர்மம் இருக்குது சார், அம்மாவின் மரணம் குறித்து. ஸோ ஒருத்தர் அவங்கவுங்க சைட்லேயே இந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாலும் அது உங்களோட பார்வையில் அந்த மர்மம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை அப்படி இல்லைன்னா இது ரொம்ப இயற்கையான மரணமாக தான் இருக்கணும். அது எங்களை பொறுத்தவரை அம்மா உடல்நிலும் சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தால் எங்களை பொறுத்தவரை தொண்டர்களை பொறுத்தவரை சின்ன சந்தேகம் என்னென்னா, அந்த இருந்த நாட்கள் வரை அவர்கள் புகைப்படம் கூட வெளியில் வரல. ஈவன் நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் பல விஷயம் அன்னைக்கு வந்து இவ்வளவு டெக்னாலஜிஸ் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, கலர் போட்டோஸ் கூட கிடையாது. அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்த ஒரு புகைப்படம்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படிப்பட்டவர்களும் நம்பினாங்க இங்குள்ள தொண்டர்கள் வந்து நம்ம தலைவர் இருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கையை கூட இங்கே இவர்கள் எல்லாம் தர முடியல. ஒரு புகைப்படம் கூட தோ இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஹைடெக் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, அங்கே உள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் எங்கே போச்சு, அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு சின்ன புகைப்படம் கூட வராது ஒரு பட்சத்தில். அதுதான் தொண்டர்கள் கிட்ட இருந்த சந்தேகம். அதற்கான விடை தான் இன்றைக்கி ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணையில் இருக்கு. விரைவில் நல்ல முடிவு தெரியும். பட் உங்களுடைய கருத்து அதில் தனிப்பட்ட கருத்து இதுவாக இருக்கலாம். ஆணையம்ன்றது ஒரு நீதி அரசர் விசாரணையில் இருக்குமோ அதில் தனிப்பட்ட கருத்துன்றது யாருக்கும் இருக்கக்கூடாது. அது நீதி அரசர் சொல்கிறது இறுதியானது, இறுதியான தீர்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அத்திவரதர் தரிசனம் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் மக்கள் எல்லாரும் அதிக கூட்ட நெரிசல்கள் அங்கே ஏற்பட்டு இப்போ மரணங்கள்லாம் கூட அங்கே ஏற்பட்டது இல்லையா நெரிசலில் இருந்தவர்கள்லாம். ஸோ இப்போ பாதுகாப்பு வலையங்கள் அங்கே சரியில்லையா? இல்லை சார், அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு காட்சி அளிக்கும் கண்டிப்பாக. அன்று 1979 எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அத்திவரதர் வந்தார். இன்று எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அதே அத்திவரதர் வந்திருக்கு கண்டிப்பாக. அதனால் அன்றிருந்த காலங்கள் வேறு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டங்கள் இன்றைக்கு அதிகமான கூட்டங்கள். நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு நாளைக்கு ஒரு 50,000 பேர் வருவார்கள்ன்ற ஒரு கணிப்பில் அடிப்படையில் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்று 3 லட்சம் பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்திருந்தாலும் இன்றைக்கி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமாக சமூக வலைதளங்களோட விஷயங்களும் அதில் இருக்குது. ரெண்டாவது விஷயம், அதில் பாதுகாப்பு ஏற்படும் முழுமையாக இருக்கப்பட்டதாக இருந்துச்சு. அதாவது இந்த அத்திவரதரோட அந்த காட்சிக்கு முன்பு ஒரு 16-20 நாட்கள் முன்பே வந்து ஆலோசனை கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில், அங்கே உள்ள காவல்துறை ஆணையர் தலைமையில், எஸ்பி தலைமையில், எல்லா தலைமையிலும் போட்டு அதுக்கான ஆய்வுகள் நடத்தினோம். அது வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டின்றது.
இவ்வளவு கூட்டங்களை தான் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இடமாக அது பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்டோ 400 acres, 500 acres உள்ள ஓப்பன் பிளேஸ்ல அந்த மாதிரி ஒரு காட்சியளிக்கும் காட்சி வச்சிருந்தா உங்களுக்கு இயல்பாக இருந்திருக்கும். அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அரசாங்கத்தரப்பு நாங்கள் முதல்ல எதிர்த்தோம், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வைக்க முடியும், இவ்வளோ கூட்டங்கள் வர முடியலன்ற பட்சத்தில். ஆனால் அங்கே உள்ள திருத்தலங்களில் உள்ளவர்கள் சில பட்டாசிரியர்களும் அதை எதிர்த்தார்கள், எங்களுக்கு பாரம்பரியமாக இங்கே தான் வேணும்னு. அந்த எதிர்பாராத கூட்டம் காரணமாக அது 4 இடப்புகள் வந்துருச்சு. ஆனால் வருங்காலத்துக்கு இப்போ இன்னும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குது, அதனால் வருங்காலம் நடக்காது. நேற்று எடப்பாடி அவர்களும் சந்தித்திருக்கிறார், காட்சி எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக இருக்கப்போ அந்த பிரச்சனைகள் இருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டோட நிலைமைக்கு கமலஹாசன் வந்து கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வருகை தருவேன், கண்டிப்பாக அதை குறித்து ஏதாவது நான் நடவடிக்கை எடுப்பேன், நாட்டுக்கு பெருசாக அதை நல்லது செய்வேன் இப்படின்ட்டு அவர் சொல்கிற இந்த நிலைமையில் பிக் பாஸ் அவசியமா? இல்லை சார், இப்போது இன்றைக்கி தமிழக மக்கள் அனைவரும் எதிர்க்கிற ஒரு விஷயம்னா இன்றைக்கி பிக் பாஸ். ஏன் அதை எதிர்க்க நீட்டுக்கிறது எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? எதுக்காக அதை எதிர்க்க ஆரம்பிச்சோன்னா அதில் உள்ள ஆபாசமான வார்த்தைகள், அரைகுடை ஆடைகள், இதெல்லாம் இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்றதுனால, அவர் இதுக்கு முன்னாடி சினிமா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கலாம், இப்போ பிக் பாஸ் 1, பிக் பாஸ் 2 மக்கள் எதிர்த்து தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ளவே அவர் அரசியல் கட்சி தலைவர், அவர் ஒரு தலைவன்றது எப்படி நடந்துக்க வேணுன்றதுக்கான சில வரைமுறைகள் இருக்குது, அதை தாண்டி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி அவர் தொகுத்து வழங்குறத வந்து மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கலை. ரெண்டாவது, இதே பிக் பாஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கமலஹாசன் பூஜை வாங்கியிருப்பார்ன்றது மக்கள் தெரிஞ்ச விஷயம். இப்போ வரும் வேலூர் இடைத்தேர்தல் வருது, அதில் தெளிவாக சொல்லிட்டு நாங்கள் போட்டிடலன்னு ஒரு வேளை பிக் பாஸாக கூட காரணமாக இருக்கலாம். அதனால் இது வந்து தடை செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும், அதுதான் எங்களோட கோரிக்கை. கண்டிப்பாக. ரஜினியின் அரசியல் வருகை குறித்த உங்கள் பார்வை எப்படி இருக்கும்? அத்தி வரதே வந்துட்டார் சார், ஒன்றும் ரஜினிகாந்த் வரல, 40 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் ஒரு வாரம் தெரியல, வரும்போது பார்க்கலாம். ஒரு 5 தலைவர்கள் பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கேட்கலாமா? முதல்ல எடப்பாடி. விவசாய குடும்பத்தில் பிறந்தவரும் வந்து இன்றைக்கு தமிழக முதல்வர் ஆக முடியும்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக அண்ணன் எடப்பாடி அவர்கள். ஓபிஎஸ். ஓபிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கடைவிட தொண்டனாக இருந்தார் தேனியில். இன்றைக்கி அவர் யாருன்றது கூட அந்த காலத்தில் தெரியாத ஒரு நபர். ரெண்டாவது, எது மக்கள் தமிழக மக்களை எதிர்பார்க்காத ஒரு நபர். திடீர்னு தமிழக முதல்வர் ஆனால் அது 3 முறை முதல்வராக இருக்கிறார். புருஷத்தலை அம்மா அவர்களால் கை கட்டப்பட்ட அரசியல் வாரிசு. ஸ்டாலின். துண்டுச்சிட்டு இல்லாமல் அவரோட எந்த மேடைகளும் இருக்க முடியாது, அதனால் அவர் வாழ்க்கை முழுவதுமே துண்டுச்சிட்டோடு தான் இருக்கு. சீமான். கையை ஓங்கி கொண்டு மட்டும் நடிக்கக்கூடியவர், அவர் இதுக்கு முன்னாடி இயக்குநராக இருந்திருக்கிறார், அதனால் இப்போதைய அரசியலில் வந்து இயக்கிக்கிறார், அவ்வளோதான். ரஜினிகாந்த். ஆன்மீகவாதி, நல்ல பண்பாளர், மரியாதை தெரிந்தவர், தமிழக மக்களையும் அவருடைய பிறந்த மண்ணையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது நல்லா தெரியும், அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ கண்டிப்பாக நல்ல தலைவர்கள் பட்டியலில் நீங்கள் நடிகர்கள் பட்டியலில் தான் அவர் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், தலைவர் ஒன்றும் ஆகலை, தலைவர் ஆகும்போது அவர் விமர்சிக்கலாம். ஓகே. திருடிடிவி தினகரன். டிடிவி தினகரன்ற தலைகணத்தால் தலையெழுத்தி தொலைத்தவர், அவ்வளோதான். தமிழிசை சவுந்தரராஜன். தன்னோட, அதாவது எப்படின்னா கலியுக கட்டப்பான்னு சொல்லலாம், அவங்கள பல தாக்குதலையும் தாண்டி கொண்டு இன்னைக்கு பாஜக முதன்மையாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற கலியுக கட்டப்பாக தான் நான் தமிழிசை பார்க்கணும். ஹெச் ராஜா. ட்விட்டர்லேயே வாழ்க்கை நடத்துகிறவர், களத்தில் இறங்காமல். உங்களோட வேல்யூபிள் டைம் என்கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.